ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உன் குலதெய்வத்தோடு நீ விரும்பியதை தர வரவுள்ளேன். கேட்டு மகிழ்ச்சியோடு தூங்கு என் செல்லமே. என்றும் எதற்காகவும் நீ முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டாம். ஏனென்றால் அடுத்தவனை நாடி நீ எதற்கும் நிற்க வேண்டாம். உனது குறைகளை மற்றவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. மேலும் நீ யாரிடமும் வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். முயற்சி செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் மேடுபள்ளம் இன்ப துன்பம் இல்லாமல் இருக்காது. இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும். அப்படி இருக்கும்போது நீ எப்பொழுதும் போதும் என்ற மனம் வேண்டும். ஆம், அப்படி இருந்தால்தான் உன் மனதை நீ கட்டுப்படுத்த முடியும். ஆனால் என்னிடம் ஐக்கியமாகிவிட்டால் உன்னை உன்னால் உன் மனதை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். நீ நினைப்பது என்ன தெரியுமா? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் உனக்கு எனக்கு வழி எப்போது தீரும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இப்படியே தான் நான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டுமா என்றவும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ என்னை தேடி வரவில்லை. நான் தான் உன்னை இங்கு வரவழைத்தேன். இந்த சாயப்பாவை யாரும் தேடி போக மாட்டார்கள். அவர் காணவர்களை நான் தான் தேடி கண்டுபிடித்து என்னிடத்தில் சரணடைய வைப்பேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. இதோ நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். நிச்சயமாக நான் இருக்கிறேன். நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் என் செல்ல பிள்ளை என்னிடம் மட்டுமே உரிமையாய் கேட்பதை பார்த்து நான் ஆனந்தம் அடைகிறேன். இதோ என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன்னை உனக்கான வாழ்க்கையுடன் வாழ வைப்பேன். வெற்றி சாம்ராஜ்யத்தை நிச்சயமாக உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் நடக்கப் போகிறது. என் செல்ல பிள்ளையின் வளர்ச்சி என்பது வானில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது. உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் இருக்கின்றது. ஆகையால் தான் நீ என் உயிர் என்று நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னை என் கண்ணா என் உயிராய் காப்பேன். அதனால் எதற்கும் பயப்படக்கூடாது, கலக்கம் கூடாது. அதேபோல் என் செல்ல பிள்ளை, நீ வாய் திறந்து கண்ணீரோடு இந்த சாயப்பாவிடம் கேட்டால்தான் எனக்கு கேட்குமா என்ன? நிச்சயமாக இல்லை. இப்பொழுது உனக்கு என்ன தேவை என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். இதோ உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். ஒரு சில நேரங்களில் நம் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் என்ற தைரியத்தோடு இருக்கிறாய். ஆனால் அது சற்று நேரத்திலேயே இதை எப்படி சமாளிப்பது என சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறாய். தினமும் உன் நிம்மதியை கலைப்பதற்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. முதலில் உன் கண்ணீரை துட, மனதை ஊக்கப்படுத்து. தைரியமாக இரு. நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன். சாயப்பா, இன்னும் எவ்வளவு நாள்தான் பொறுமையாக இருக்க முடியும் என்று என்னிடம் அழுது புலம்பி கேட்கிறாய். உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை எல்லாம் நிரந்தரமானதல்ல என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் பதில் கூறி வருகிறேன். எல்லாம் நல்லதுக்காகத்தான் கஷ்டம் வருகிறது என்பதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை மனம் போல் வாழ வைப்பேன். ஏனென்றால் கஷ்டம் என்பது இனி உன் வாழ்க்கையில் வராது. வந்தாலும் அதை நீக்கி விடுவேன். மலை போல் நீ எத்தனை பெரிதாய் நினைக்கும் பிரச்சனையை எல்லாவற்றையும் துரும்பை போல சிறிதாக இடம் தெரியாமல் போகப் போகிறது. உனக்கான அற்புத வாழ்க்கை சிறப்பாகவே வாழப்போகிறாய். ஏனென்றால் நீ கடந்து வந்த காலம், நடந்து வந்த பாதைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், இனி நீ சந்திக்கப் போகும் நாட்களில் வியப்படையப் போகிறாய், ஆச்சரியப்படப் போகிறாய். ஆம் செல்லமே, உனக்கான பெரிய ஆச்சரியம் ஒன்று உனக்காக காத்திருக்கிறது. இதுவரை செய்து வந்த தவறுகள், மறந்த கடமைகள் என அனைத்தும் ஒரு காரணத்தோடு நடந்திருக்கும். நான் சொல்வது சரிதானே? அதேபோல் நீ செய்ய வேண்டிய கடமைகளை எந்த வளனும் எதிர்பார்க்காமல் செய்து வந்ததால் இனி வரும் காலங்கள் எல்லாம் உன்னுடையதாகத்தான் இருக்கும். அதுவும் சரிதானே? ஆகவே வாழ்க்கையில் நீ நினைத்தது போல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கிடைக்கப் போகும் வாழ்க்கையை உன்னால் அனுபவிக்க முடியாது. பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக்கொள். எதற்கும் அஞ்சாமல் துணிந்தனில் உன் அருகில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்ப வேண்டும். இதுவரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ என்னை வணங்கவோ என் நாமத்தை உச்சரிக்கவோ ஏதும் மறந்ததில்லை. என்னையே கதி என்று சரணடைந்த என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்.
உன் நம்பிக்கையாக, உன் நம்பிக்கையின் நட்சத்திரமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் ஒருபோதும் மீன் போகாது. நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றி தருவது இந்த சாயப்பாவின் கடமை. ஆம் செல்லமே, சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி. அதேபோல்தான் மகிழ்ச்சி என்பது நீ இப்போது உன்னிடம் எதை வைத்திருக்கிறாயோ அதில்தான் இருக்கிறது. மகிழ்ச்சியுடன் இரு, அதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கை உன்வசமாகும். மேடு பள்ளம் ஏற்றத்தாழ்வு என எது வந்தாலும் எல்லோரையும் சரிசமமாக பார். அப்படி பார்க்க பழகிக்கொண்டால் உன் நேர்கொண்ட பார்வை உன் வாழ்க்கையை சீராக இயங்கச் செய்யும். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். ஆகவே இருக்கின்ற காலத்தை, கையில் இருக்கும் காலத்தை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும். கவலைகளால் சூழ்ந்துவிடக்கூடாது. உன்னை உயர்த்துவது எது, உன்னை வாழ்வித்து வளரச் செய்வது எது என்று உன்னால் பிரித்து பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு அதுபோல்தான் உனக்கு புகழை தேடித் தருவது எது என்பதையெல்லாம் உன் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன் வெற்றியை கொண்டாடு, அதனால் அதை உன் தலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம். ஆம் செல்லமே, உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் எது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள். ஆனால் உன் தோல்வியை மனதில் பதிய வைத்து கொள்ளாதே, அது உன் தன்னம்பிக்கையை குறைத்துவிடும். இதோ உன் வாழ்வில் ஏற்படும் நன்மை தீமைகளை உன் சாயப்பா நான் சீராக்குவேன். நான் உனக்கு எந்த விதமான தீமைகளையும் ஏற்படவிட மாட்டேன். தீங்கிழைக்கும் எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன். எதற்கும் கலங்காதே, உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன். நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் இருக்கும் என் செல்லமே. இதோ நான் சொல்லும் கடமைகளை, வழிமுறைகளை எல்லாம் கடைபிடித்தாலே உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமையை அடைய முடியும். நேரம் வரட்டும் செய்யலாம் என்று காத்திருப்பதும், காலம் வந்தால் எல்லாம் தன்னாலே கிடைக்கப்பெறும் என்ற மூட நம்பிக்கையோடு கனவு காண்பதும் ஒருபோதும் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. முயற்சி. ஆம் செல்லமே, முயற்சி செய்து கொண்டே இரு. உன் இலக்கை அடையும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்யும் பொழுது சில இடர்பாடுகள் வரலாம். அவையற்றை எல்லாம் எப்படி கடந்து போகலாம் என்று நினைத்து நிச்சயம் முயற்சி செய்து கொண்டே இரு. நீ வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவாய். பிறர் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கிவிடாதே. முன்னேறி சென்று திரும்பி பார் அவர்களை. அவர்கள் அதே இடத்தில்தான் வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னால் உந்து சக்தியாக நான் இருந்து உன்னை உற்சாகப்படுத்துவேன். நீ சோர்ந்து போகும் வேளையில் என் ஆறுதலான வார்த்தைகள் யார் மூலமாவது உன்னை வந்து நிச்சயமாக சேரும். ஆம் செல்லமே, நீ எப்போதும் என் கண்காணிப்பில் தான் இருக்கிறாய். கவலைப்படாதே, நல்லது நடக்கும். தைரியமாக இரு. சந்தோஷம் உன் வாயிற்கதவை தட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. நிம்மதியான தூக்கத்தை நீ நெருங்கிவிட்டாய். என் சாயப்பா இருக்கிறார் என்ற சந்தோஷத்துடன் நிம்மதியாக தூங்கு. உனக்கான நல்ல பொழுது நாளை பொழுது, நாளை காலை பொழுது நல்லதாகத்தான் விடியும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, உனக்கானது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.